வெல்கம் டு எஸ்வி கார்கர். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா I10 கிராண்டு இது எக்ஸன்ட் கூலிங்கர் லீக்குன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி லீக், எங்கே லீக் பார்த்தீங்கன்னா கூலிங் காயில் லீக். இது பழைய கூலிங் காயில், எப்படி லீக் செக் பண்ண நம்ம ஆக்சுவலாக தெரியும். நம்மளுக்கு நம்ம ஏசி ஆன் பண்ணால் உள்ள கேபின் ஒரு எண்ணெய் ஸ்மெல்லு, ஒரு எண்ணெய் கெட்டு போன ஸ்மெல்லுக்கு தெரியும் உங்களுக்கு. இதுதான் லீக் ஏரியா. இங்கே ஆயில் டெஸ்ட் மார்க் பார்த்தீங்களா, ஏன் அந்த ஆயில் டெஸ்ட் மார்க் வருதுன்னா நம்ம ஏசி கம்ப்ரஸ் ஆயில் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணும்போது இங்கே லைட்டாக என்ன மைனட்டாக ஹோல்ஸ் இருக்கும்போது அது வந்து கேஸு ப்ளஸ் அந்த ஆயிலும் மிக்ஸ் ஆகி வெளியே வரும்போது இங்கே ஆயில் டெஸ்ட் மார்க் வந்துடும் உங்களுக்கு. அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸ்மெல், நீங்கள் ஏசி போட்டாலும் ஸ்மெல் வரும். அந்த நீங்கள் போயர் ஆனாலே ஒரு ஸ்மெல்லு வரும் வண்டியில் நம்ம கேபினில் வரும்போது. இது புது கூலிங் ஆயில், இங்கே புது ஏன் மாற்றினா இப்போ இது லீக் வசம் நம்ம மாற்றணும்போ கூலிங் ஆயில். இது என்னென்ன பிரிக்கணும், இந்த கால் டாப் பிரிக்கணும், கால் டாப்பில் வைப்பர் நீங்கள் கட்டணும். இதை கட்டினா நம்ம இந்த ஈட்டு வாஸு, இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வசம் வரும், வீட்டு கிழங்கு வந்துச்சு, இது எக்ஸ்பென்சிவ் ஆயில். இது டேஷ்போர்டில் பிரிக்கணும், டேஷ்போர்டில் பிரித்து இந்த யூனிட்டில் பிரித்து வைத்து வெளியே தான் கூலிங் கைட் நம்ம பார்க்க முடியுமே. ஆக்சுவலாக விசிபிளாக பார்க்க முடியும், பிரித்து நம்ம மாற்ற முடியும், அப்போ தான் மாற்ற முடியும். நம்ம சாதாரணமாக கைட்டி மாற்ற ஆப்ஷன் கிடையாது. நம்ம கூலிங் கைட் இங்கே தான் லொக்கேஷன் ஆகிருக்கும். இது வந்து தெர்மிஸ்ட்ரு, ஏசி கூலிங் எவ்வளோ கட் ஆஃப் ஆகுறது நம்ம இதெல்லாம் வந்து இதுதான் தெர்மிஸ்ட்ரு, ஏசி தெர்மிஸ்ட்ரு. இங்கே தான் லொக்கேஷன் ஆகிருக்கும் ஏசி கூலிங். இதுதான் ஹீட்டர் காயில், ரெண்டு வருஷம் இங்கே ஒரு காயில் இருக்கும், இங்கே ஒரு காயில் வரும், அது ஏசி கூலிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹீட்டர் காயில் இது, இந்த ஹீட்டர் காயில் லீக் ஆனாலும் நம்ம டேஷ்போர்ட் பிடிச்சி தான் ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.